இன்றைய தமிழ் சமூகம் எங்கே செல்கிறது என்பதை யோசியுங்கள். இதை எதற்காக அவன் தமிழிலே கொடுக்க முனைந்தான்? அவனுடைய ஆற்றலுக்கு ஒரு மூல நூலை அவனே வழங்க முடியாதா? அவன் ஏன் ஒரு மூல நூலாக இருக்கக்கூடிய வடமொழியில் உள்ள காப்பியத்தை உள்வாங்கி அதை வழிநூலாக படைக்க வேண்டும்? எப்படிப்பட்ட கவிஞன்? நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் என் எழுதியிருக்கிற ராமாயண ரகசியத்தை அப்படித்தான் எழுதினேன். வான்மீகத்தை சர்க்கம் சர்க்கமாக நான் ஒரு பக்கம் படித்தபடி, அந்த சர்க்கம் சர்க்கமாக படித்து முடித்ததும் கம்பனை படலம் படலமாக படித்து, எந்த இடத்திலெல்லாம் இந்த தமிழ் மண் சார்ந்த பண்பாட்டை பெருமைப்படுத்துவதற்கு அவன் மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறான் என்று கண்டு தெளிய வேண்டும் என்றால், இந்த இனத்தின் பண்பாட்டுக்கு பாதுகாப்பு வேலியிட்டவன் கம்பன் என்பதை நீங்கள் தெளிவாக அறிய வேண்டுமென்றால், வான்மீகத்தை பக்கத்திலே வைத்து கொண்டுதான் கம்பனை படிக்க வேண்டும். வான்மீகத்தில் அவையடக்கம் கிடையாது, வான்மீகத்தில் கடவுள் வாழ்த்து கிடையாது. ஆனால் இந்த ராமாயணத்தை எதற்கு படைக்கிறோம் என்பதை அவையடக்கம் பேசுகிற இடத்திலேயே அவன் தெளிவாக சொல்கிறான். வையம் என்னை இகழவும் மாசு எனக்கு எய்தவும் நான் இயம்புவது யாதனின் தெய்வமாக்கவி புலமையினோல் தெய்வமாக்கவி மாற்றி தெரிக்கவே என்கிறான். வான்மீகி தெய்வமாக்கவி, அவனுடைய பெருமையை தெரிவிப்பதற்காக நான் இந்த படைப்பை உருவாக்குகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அவன் பயன்படுத்துகிற வார்த்தைகளை பார்க்க வேண்டும். வையம் என்னை இகழவும் மாசு எனக்கு எய்தவும். இந்த நூலை படைப்பதனாலே உலகம் ஒரு நாள் என்னை பழிக்கக்கூடும், என் மீது மாசு படர்வதற்கான வாய்ப்பும் வரலாம். ஆனாலும் இந்த நூலை நான் எழுதுகிறேன். எதற்காக எழுதுகிறான் என்பதுதான் முக்கியம். கம்பனுக்கு முன்னாலே ஆழ்வார்கள் ராமாயணத்தை பார்த்திருக்கிறார்கள், பெரியாழ்வார் பாடியிருக்கிறார், நம்மாழ்வார் பாடியிருக்கிறார், திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கிறார், குலசேகர ஆழ்வார் பாடியிருக்கிறார். இவர்களெல்லாம் கம்பனுக்கு முற்பட்டவர்கள். ஆனால் இந்த ராமாயணத்தை இவ்வளவு ஆற்றல் மிக்க கவிஞன் எதற்காக கையில் எடுத்தான்? நீங்கள் வள்ளுவனை எடுத்துக்கொண்டால் அறத்துப்பாரில் அறத்துப்பா, அதில் ஐந்து உடைமைகளை பேசுவான். பொருட்பாலில் ஐந்து உடைமைகளை பேசுவான். நீங்கள் அறத்துப்பாலை எடுத்து பாருங்கள். அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, அருளுடைமை என்று ஐந்து உடைமைகளை உங்களுக்கு வழங்குகிறார். பொருட்பாலுக்குள்ளே நீங்கள் சென்றால் அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆழ்வினை உடைமை, பண்புடைமை, நானுடைமை என்று ஐந்து உடைமைகளை உங்களுக்கு வழங்குகிறார். அழியாத செல்வங்களாக நீங்கள் பெற்று பேரின்பத்தை பெற வேண்டும், உங்கள் வாழ்வு சிறக்க வேண்டும், உங்கள் வாழ்வில் அனைத்து உன்னதங்களையும் அடைய வேண்டும் என்பதற்காக பத்து உடைமைகளை அவன் தருகிறான் உங்களுக்கு. அந்த பத்து உடைமைகளில் ஒன்றுதான் அடக்கமுடைமை. அடக்கமுடைமை, இன்றைய தமிழ் சமூகம் எங்கே செல்கிறது என்பதை யோசியுங்கள். எல்லா காலங்களையும் விட நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், எல்லா காலங்களையும் விட இன்றுதான் காந்தியம் மிகவும் தேவைப்படுகிற காலம். எல்லா காலங்களையும் விட இன்றுதான் கம்பன் மிக அதிகமாக வாசிக்கப்பட வேண்டிய காலம். இளைஞர்கள் கருத்தூன்றி வாசிக்க வேண்டிய காலம். எங்கெல்லாம் இந்த தமிழ் சமுதாயத்தின் பண்பாட்டை பராமரிப்பதற்கு அவன் முயன்றிருக்கிறான் என்பதை திரும்ப திரும்ப யோசிக்க வேண்டும். புலன் அடக்கம் என்ற ஒன்று இல்லை என்றால், எவ்வளவு ஆற்றல் மிக்கவனாக இருந்தாலும் நீங்கள் அழிந்து படுவீர்கள் என்பதுதானே ராமாயணம் தருகிற செய்தி. அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்பது பாவிகம் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ராமாயணத்தினுடைய அடிப்படை ரகசியம் எது? எதற்காக கம்பன் இதை எழுத வேண்டும்? சங்க இலக்கியங்களை நீங்கள் முழுமையாக படித்தால் புலனடக்கம் போற்றப்படுவதே கிடையாது. புலனடக்கம் போற்றுகிறார் போல் சங்க இலக்கியத்தில் பெரிய செய்திகளை உங்களால் பார்க்க முடியாது. வாழ்வின் நுகர்வை திரும்ப திரும்ப விரிவாக பேசுகிறது, ஆனால் அறம் சார்ந்த நுகர்வை அது பேசுகிறது. ஈராயிரம் ஆண்டுகளாக தமிழ் இலக்கியத்தினுடைய நீங்கள் பார்வையை
ஒரு பருந்துபட்ட பார்வையாக பார்த்தால் இரண்டு தண்டவாளங்களின் மீதுதான் அதனுடைய பயணம் இருக்கிறது. ஒன்று அறம், இன்னொன்று அன்பு. அறம் செழிக்கவும் அன்பு தழைக்கவும் தான் இலக்கியம் தமிழில் உருவாக்கப்பட்டது. இந்த இரண்டையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதைத்தான் தலையாய கடமையாக கம்பன் மேற்கொள்ளுகிறான். இந்த பாத்திரங்கள் அனைத்தையும் நீங்கள் பார்த்தால், அந்த பாத்திர படைப்புகளுக்குள்ளே நீங்கள் சென்று சேர்ந்தால், அறம் வலியுறுத்தப்படுகிறது. ஊடும் பாவுமாக அன்பு தொடர்ந்து இழையோடுகிறது. இன்றைக்கு அறம் சார்ந்த வாழ்வியலை நாம் நடத்துகிறோமா? நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள். அன்பு சார்ந்த வாழ்வைத்தான் நாம் ஆராதனை செய்கிறோமா? யோசித்து சொல்லுங்கள். மனித நேயம் கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிந்து சிதைந்து விட்டது. சக மனிதனை சிந்திப்பதற்கு நான் தயாராக இல்லை. என் மனைவி, என் பிள்ளை, என் குடும்பம், என் வாழ்வு என்று நான் சுயநலத்தில் சுருங்கிவிட்டேன். சக மனிதனை சிந்திப்பதற்கும் சக மனிதனின் கண்களில் இருந்து வழியக்கூடிய கண்ணீரை துடைப்பதற்கும் நான் தயாராக இல்லை. பாலைவனத்தில் நெடிதுயர்ந்து நிற்கக்கூடிய ஒற்றை பேரிச்ச மரத்தைப் போல ஒவ்வொருவனும் சுயநலத்தில் தனித்தனி தீவாக மாறிவிட்டான் என்று. இந்த அன்பு மீண்டும் தழைக்க வேண்டும். இன்பத்தை நுகர வேண்டும். புலனை ஒடுக்குவது என்பது வேறு, புலனை அடக்குவது என்பது வேறு. இங்கே கம்பன் புலனை ஒடுக்க சொல்லவில்லை, புலனை அடக்க சொல்கிறார். குண்டூசி அளவுக்கு உலகப்படத்தில் காட்சி தரக்கூடிய ரோம் உலகின் மிகப்பெரிய பேரரசாக விரைவில் வளர்ந்தது, விரைவில் வீழ்ந்தது. வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்த்தால் ரோம பேரரசை போல வேகமாக வளர்ந்த ஒரு பேரரசும் கிடையாது, மிக வேகமாக வீழ்ந்த ஒரு பேரரசும் கிடையாது. எப்படி வளர்ந்தது? தன் வீரத்தினாலே ரோம் உலக பேரரசாக உருவெடுத்தது. எப்படி வீழ்ந்தது? நுகர்வு என்பது வெறியாக மாறியதன் விளைவாக அது வீழ்ந்தது. கோல்ஸ்மித் அழகாக சொல்வான், When wealth accumulates, men decay என்பான். எங்கே செல்வம் குவிகிறதோ அங்கே பண்பாடு சிதையும். இலங்கையில் இல்லாத செல்வமா? இலங்கை எப்படி இருந்தது? மரமடங்களும் கனகம், மனைகளாம் கற்பகம். மரமடங்களும் கற்பகம், மனைகளாம் கனகம். அறமடந்தையர் சிலதியர் அரக்கியர்க்கு. அங்கே இருக்கக்கூடிய அரக்கிகளுக்கு பணிப்பெண்கள் யார்? தேவமகளிர். அமரர்கள் உரமடங்கி உழையராய் உழல்வர், உழல்குவர். தேவர்கள் ஏவல் கூவலாக இருந்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட இலங்கை? இலங்கையினுடைய பெருமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கம்பன் கற்பனையின் உச்சத்திற்கே சொல்லுவான். மாகாரின் மின்கொடி மடக்கினர் அடுக்கி, மீகார மெங்கனும் நருந்துகள் விளக்கி, ஆகாய கங்கையை அங்கையின் அள்ளி, பாகாய செஞ்சொலவர் வீசுபடு காரம். இதைவிட ஒரு ராவணனுடைய இலங்கையின் சிறப்பை பெரிதாக எவனும் பேசிவிட முடியாது. எப்படிப்பட்ட இலங்கை அது? காலை புலர்காலை பொழுது விடுகிறது. புலர்காலை பொழுது விடிந்த சூழலில் இலங்கையிலே இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் வாசலை பெருக்குகிறார்கள். வாசலை பெருக்கி தண்ணீர் தெளித்து கோலமிடுகிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் அதை கம்பன் எப்படி பேசுகிறான் என்று பார்க்க வேண்டும். மாகாரின் மின்கொடி மடக்கினர் அடுக்கி, வானத்திலே இருக்கக்கூடிய மின்னல் கொடியை எடுத்து ஒடித்து துடைப்பமாக மாற்றினார்களா? இப்பொழுது துடைப்பம் உருவாகிவிட்டது, பெருக்குவதற்கு குப்பை வேண்டாமா? மாகாரின் மின்கொடி மடக்கினர் அடுக்கி, மீகாரமெங்கனும் நருந்துகள் விளக்கி. அங்கே குப்பையாக இருந்தது முழுவதுமே வாசனை செறிந்த பூக்களும் இலைகளும் கற்பக மரத்திலே இருந்து விழுந்தவை. இதுதான் குப்பை. இந்த மீகாரமெங்கனும் நரும் துகள் விளக்கி குப்பையை கூட்டிவிட்டார்கள். தண்ணீர் தெளிக்க வேண்டும். ஆகாய கங்கையை அங்கையின் அள்ளி, வானத்திலே இருக்கக்கூடிய கங்கை நீரை அப்படி எட்டி கையாலே எடுத்து தெளித்தார்கள்.
அப்படி என்றால் இலங்கையில் இருந்த மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் விண்ணை தொடுகிற அளவுக்கு அல்லவா உயர்ந்திருக்கின்றன. அவ்வளவு செல்வ செழிப்புள்ள அந்த இடம், ஆடுனர் பாடுனர் ஆகி கழிக்கின்றார்களால் கவல்கின்றார் ஒருவரை காணேன் என்று அனுமன் பேசுகிறான். எவனை தன் நாயகனாக நெஞ்சிலே வைத்து போற்றுகிறானோ, எவனை கடவுளாகவே கருதி வழிபடுகிறானோ, அவனுடைய மனைவியை சிறையெடுத்தவன் மீது அவனுக்கு அடங்காத கோபம் இருக்கிறது. அடங்காத கோபத்தோடு தான் அவன் இலங்கைக்குள்ளே நுழைகிறான். இந்த ஊர்தேடு படலத்தில் அனுமன் மூலமாகவே இலங்கையின் பெருமை முழுவதையும் கம்பன் கொண்டு வந்து சேர்ப்பது ஒரு அற்புதமான காப்பிய உத்தி அது. அங்கே பார்க்கிறான், ஒருவன் கூட கண்ணீர் சிந்தவில்லை. ஆடுனர் பாடுனர் ஆகி கழிக்கின்றார்களால் கவல்கின்றார் ஒருவரை காணே, ஒருவன் கூட கவலைப்படவில்லை, கண்ணீர் சிந்தவில்லை. நிறையும் ஞானத்து உத்தமர் உறங்கினர், யோகியர் துயின்றனர் என்கிறான். இதைவிட ராவணனுக்கு தரக்கூடிய அதிகபட்ச சான்றிதழ் வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஞானிகள் அங்கே நிறைந்த அமைதியோடு ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதற்கான சூழலும் இருந்திருக்கிறது. ராவணன் எப்படிப்பட்டவன்? வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர் கேற்ப நயம்பட உரைத்த நாவும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையே மீண்டு போகிறானே, அந்த காட்சியை கம்பன் காட்டுகிறானே, அந்த ராவணனுடைய வீழ்ச்சியை கம்பன் யோசிக்கிறான். இந்த ராவணனை மையமாக வைத்துக் கொண்டு இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று கருதுகிறான்.